ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸில் ஒரு அமெரிக்கன் மியூசிக்கல் ட்ராமாவாக வெளியான சவுண்ட் ஆஃப் மெட்டல் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. டேரிஸ் மார்டர் டைரக்ஷனில் ரிஸ் அகமது, ஒலிவியா குக், பால் ராசி மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours இருக்கு. 2021 ஆஸ்கர் ரேஸில் இந்த படத்துக்கு 6 ஆஸ்கர் நாமினேஷன் கிடைச்சது. அதில் பெஸ்ட் சவுண்ட், பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங் இந்த ரெண்டு கேட்டகரியிலும் இந்த படம் வின் பண்ணுச்சு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துலாம். ரூபன் ஸ்டோன் ஒரு ட்ரம்மராக இருக்காரு. இவருடைய சிங்கர் கேர்ள் ஃப்ரெண்டோடு சேர்ந்து இவர் நிறைய கான்சர்ட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆர்வி ட்ரக்ல இருக்காங்க. யூஎஸ்ல இருக்கிற பல்வேறு இடங்கள்ல அவன் கிராண்டி மெட்டல் மியூசிக்கை பிளே பண்ணிட்டு வராங்க. ஒரு கட்டத்துல ரூபன் பாத்தீங்கன்னா ஹியரிங் ப்ராப்ளம்காக டாக்டரை பாக்குறாரு. டாக்டர் பாத்தீங்கன்னா ஹியரிங் சென்ஸ் இவருக்கு ஆல்ரெடி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும், மீதமுள்ள ஹியரிங் சென்ஸ் பாத்தீங்கன்னா படிப்படியா வந்து குறைஞ்சிட்டே வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ லவுட் நாய்ஸஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு காச்லியர் இம்ப்ளான்ட் பண்ணா ஹியரிங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரூபன் கிட்ட அந்த இம்ப்ளான்ட் பண்றதுக்கான பணம் இல்ல. அது மட்டும் இல்லாம கான்சர்ட்ல அந்த லவுட் நாய்ஸ்ல இவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காரு. இதுக்கப்புறமா ரூபனுடைய லைஃப்ல நடந்த ஈவென்ட்ஸ் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையை எங்களோட ரேட்டிங் 8 out of 10.